அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு, மாம்ச இச்சையின் சோதனைகளை ஜெயிப்பதற்கு, குறிப்பாக விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த அந்த பாவ சோதனை, அந்த சரீர இச்சைகளை மேற்கொள்வதற்கு வேதம் கற்பிக்கிற சத்தியங்களை, நான்கு சத்தியங்களை கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்திலே நாம் முதல் சத்தியத்தை தியானித்தோம். அது என்னது? இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது, இந்த சரீரம் பாவத்துக்கு உரியது அல்ல. அதை கடந்த வாரம் தியானித்தோம். இன்றைக்கு இரண்டாவது சத்தியத்திற்கு செல்ல போகிறோம். வாசிக்க கேட்கலாம், 1 கொரிந்தியர் 6:15 நாம் வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அல்லது நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு வேதம் கற்பிக்கிற இரண்டாவது சத்தியம் அது என்னது? நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது சத்தியம். அது என்னது? என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக என்ன செய்தான் இருக்குதான் பாருங்கள். இதை நாம் வேதத்திலே Romans 12 வாசிக்கிறோம். 4:5 வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அதை தான் நம்ம வேதத்தில் எல்லாருக்கும் அறிந்த ஒரு அருமையான வசனம் 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அப்போது இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்ற இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு, அதாவது ரட்சிப்பின் மூலம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த நெருக்கமான உறவு, அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமே, இந்த நெருக்கமான உறவை நமக்கு புரியும்படியாக விளக்குவதற்கு வேதம் இதை விளக்குகிறது பாருங்கள். அது என்னதான் வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள், Romans 12:5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனத்தின் முதல் பகுதியை மறுபடியும் வாசிக்கேட்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க. பாருங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக என்ன செய்கிறோமா? இருக்கிறோமா? அதாவது இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ நம்ம அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமே, அந்த உறவை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு வேதம் இப்படி ஒரு பட விளக்கத்தை கொடுக்குது. அது என்னதான்? ரட்சிக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தலையாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். கிறிஸ்து தலையாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து, ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் இணைந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாக என்ன செய்கிறாங்களாம்? இருக்காங்களாம். எல்லாரும் இணைந்து, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தனித்தனி விசுவாசி, ஒவ்வொரு தனி நபரும் அந்த சரீரத்தின் அவயங்களாக என்ன செய்கிறாங்களாம்? இருக்காங்கன்னு சொல்லி வேதம் இப்படியாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான உறவை இப்படி வேதம் என்ன செய்து விளக்குது. யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு சரீரம் இருக்குது. இப்போது என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். அப்போது யோசிச்சு பாருங்கள்,
இப்போது என்னோடய சரீரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். யோசிச்சு பாருங்கள், சரீரம்னு சொன்னாலே அதில் தலை கை கால் எல்லாம் சேர்த்து தான் நம்ம சரீரம் என்று என்ன செய்வோம் சொல்வோம். அதுக்கப்புறம் அதில் பல்வேறு அவயங்கள் என்ன செய்கிறது, கை கால் வயிற்றுப்பகுதி, இப்படி பல அவயங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவ பிள்ளைகளே யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து கையை தனியாக, காலை தனியாக, தலையை தனியாக அப்படிலாம் வைக்கிறது இல்லை. எல்லாம் ஹெகிஞ்சான் அப்படின்னு சொன்னாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் அது ஒரே சரீரம் தான். அதே போல தான் தேவ, அப்போது யோசிச்சு பாரு, ஒன்றை ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியும், எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. அப்போது யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு இயேசுவுக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு அப்படி தான். இயேசு தலையாக இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து அவருடைய சரீரமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போது இயேசு தலை சபை சரீரம்னா பாருங்கள், தலையையும் சரீரத்தையும் பிரிக்க முடியும், எல்லாம் ஒன்று தான். அப்போது இப்போ நமக்கு புரிகிறது, இதை தான் வேதம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று என்ன செய்கிறது சொல்கிறது. தலையும் சரீரத்தையும் பிரிக்க முடியாது, எல்லாம் ஒன்று தான். அதனால தான் வேதம் நம்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு சொல்லுது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோன்னா எப்படி தலையும் சரீரமும் ஒன்றாக இருக்கிறதோ அதே போல் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அவரோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அதை 1 கொரிந்தியர் 6:17 அதை வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். பாருங்கள் வசனங்கள் சொல்லுது பாருங்கள், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே என்ன செய்கிறான், ஒரே ஆவியாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்போது இந்த கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும்போது அது ஒரு ஆவிக்குரிய உறவு. பாருங்கள், நாம் அவருடனே ஒரே ஆவியாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அது எப்படி கிறிஸ்துவுக்குள் ஒரே ஆவியாக, அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோங்கிற அந்த சரீரப்பிரகாரமாக விளக்குறதுக்கு தான் பாருங்கள் சரீரப்பிரகாரமான ஒரு எடுத்துக்காட்டை வேதம் விளக்குது. அவர் தலை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சரீரமாக நினைச்சிக்கிறோம், இருக்கிறோம். அப்போது சரீரமாக இருக்கிறோம். இப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து, ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய சரீரம். ஆனால் சரீரத்தில் என்ன இருக்குது, நிறைய அவயங்கள் இருக்குது. அந்த தனித்தனியே இருக்கிற ஒவ்வொரு அவயம்தான் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனோட பிள்ளைகளை அதை நினைச்சிக்கிறது குறிக்கிறது. அப்போது அதனால தான் தேவ பிள்ளைகளே 1 கொரிந்தியர் 6:15 நாம் வாசிக்க கேட்டோம். என்ன கேட்டோம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறது. இதை நீங்கள் அறியலையா அப்படின்னு கேட்காரு. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக தானே இருக்கிறோம், அவருடைய சரீரத்தின் அவயமாக தானே இருக்கோம். அப்போ அதனால்தான் அவர் சொல்கிறாரு, எப்பா ஓ சரீரம் இப்போ கிறிஸ்துவுக்குள் அவருக்கு சொந்தமான அவயமாக என்ன செய்து இருக்குது. இப்போ நம்ம நம்முடைய சரீரம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது, இது கிறிஸ்துவுக்கு சொந்தமான அவருடைய சரீரத்தின் ஒரு அவயமாக என்ன செய்து இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது கிறிஸ்துவின் அவயத்தை எடுத்து எப்படி நம்ம அதை பாவம் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியும், முடியாது. அதை தான் நம்ம இந்த 6:15 வாசிக்கிறோம் பாருங்க, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களாம். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற இந்த சரீரத்தை எடுத்து யோசிச்சு பாருங்கள், எப்படி வேசித்தனம் செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்க என்னது, கூடாதே கூடாதே. ஏன் ஒப்பு கொடுக்க கூடாதே பாருங்கள், அதை நம்ம நான் உங்களுக்கு தாவீதின் வாழ்க்கையை வச்சு அதை விளக்குகிறேன் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், தாவீது ஒரு தேவனுடைய பிள்ளை. அப்போது அவருடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற அவருடைய சரீரத்தை தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, பட்சேபாள் என்ற பெண்ணோடு பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்கிறார், அந்த சரீரத்தை என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்குறார். ஒப்பு கொடுத்த போது பாருங்கள், அது அவரோட வாழ்வில் என்ன செய்தது,
பெரிய அழிவை என்ன செய்தது கொண்டு வந்தது. பாருங்கள், வாசிக்க கேட்கலாம் பாருங்கள், 2 சாமுவேல் 12 இப்பொழுது 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அடுத்த வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன் மேல் எழும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீயை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீயோடே சயனிப்பான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இப்போ என்ன சத்தியத்தை பார்த்துக்கிட்டு வரோம், நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயமாக என்ன செய்து இருக்குது. அப்போ நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கும்போது இப்போது நம்ம இந்த சரீரத்தை பாருங்கள், மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்ய முடியாது, ஒப்பு கொடுக்க கூடாது. எப்படி கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற இந்த சரீரத்தை வைத்து எப்படி வேசித்தன பாவம் நாம் செய்யலாம், எப்படி விபச்சார பாவத்துக்கு இந்த சரீரத்தில் எப்படி இடம் கொடுக்கலாம், இடம் கொடுக்கக்கூடாதே. ஆனால் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற இந்த சரீரத்தை நான் வந்து அப்படிப்பட்ட பாவம் அந்த மாம்ச இச்சை சோதனை வரும்போது அந்த பாவம் செய்கிறதுக்கு இடம் கொடுத்தா அதனுடைய விளைவு என்ன, அதை தான் நம்ம இந்த தாவீதின் வாழ்க்கையிலேருந்து நினைச்சிக்கிறோம் பார்க்குறோம். தாவீது பாருங்கள், அவனுடைய மாம்சத்தின் அவனுக்குள்ளே மாம்சத்தின் இச்சை சோதனை வருது. வந்தவுடன் இங்கே பாருங்கள், தாவீது பட்சேபாலோடு பாவம் செய்கிறான். பாவம் செய்ததுனால அதோடய விளைவு என்ன, கர்த்தரிப்போ அதோடய விளைவு அவன்கிட்ட சொல்கிறாரு தீர்க்கதரிசி மூலமாக. பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு என்ன செய்யாது, விலகாது இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை என்ன செய்வேன், உன் பேரில் உண்மையில் என்ன செய்வேன், எழும்ப பண்ணுவேன் அப்படிங்கிறார். யோசித்து பாருங்கள், நீங்கள் தாவீதினுடைய வாழ்வில் அவர் அந்த பச்சைபாலோடு பாவம் செய்த பிறகு அவரோட வாழ்வை நாம் வாசித்தோம் என்றால் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அவர் தன்னுடைய பின் வாழ்க்கையிலே பாருங்கள் பெரிய அளவில் அவர் அறுக்கிறார். அதனால் அவர் மிகுந்த வேதனையை அவர் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அவர் அனுபவிக்க வேண்டியதாக போயிடுது. மிகுந்த வேதனை பொல்லாப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, உண்டாகிறது. அதாவது இங்கே ஆண்டவர் தாவீது நடத்தில் சொல்கிறார், நீ பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் தண்டனையை என்ன செய்வ, அனுபவிப்ப, இந்த பாவத்துக்கு நீ இடம் கொடுத்ததுனால. அப்போது இதை தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம மறுபடியும் 1 கொரிந்தியர் 6 வருவோம்னா பாருங்கள், கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற இந்த சரீரத்தில் நம்ம மாம்சத்தின் இச்சையின் பாவமாகிய அந்த உபச்சார வேசித்தனுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆயிருது, ஏன் தாவீது அவ்வளோ பெரிய ஒரு விளைவை அவரோட வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு காரணத்தை தான் இங்கே சொல்லுது. பார்த்திங்கன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் திருமண உறவிலே அவர் கட்டளையிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 2 இப்போ பார்த்தீங்கன்னா நாம் 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, திருமணத்தில் கணவன் மனைவியாக இருவரை இணைத்து இப்போ அந்த திருமண உறவுக்குள்ள கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறார். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை திருமண உறவுக்குள்ள என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். ஆனால் இப்போ இங்கே 1 கொரிந்தியர் 6 நம்ம என்ன பார்க்குறோம், கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற இந்த சரீரத்தை நம்ம
நம்ம வந்து மாம்சத்தின் இச்சையின் பாவமாகிய அந்த விபச்சார வேசித்தனத்தை ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆயிடுது? அதை தான் அங்கே தாவீது செய்கிறார். தாவீது தன்னுடைய சரீரத்தை அந்த மாம்சத்தின் இச்சையின் பாவத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆயிடுது பாருங்கள். தாவீது ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் திருமணமான தாவீது என்ன பண்ணுறாரு, தன் திருமண உறவில் தாவீது தன் மனைவியோடு தான் ஒரே மாம்சமாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய நியமம், அதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்தபோது என்னாது, திருமண உறவுக்கு வெளியே அவர் என்ன செய்கிறார், அந்த ஒரே மாம்சமாக இருப்பீர்கள் என்ற உறவுகளை பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கும்போது என்னாது, அதனால் பயங்கரமான ஒரு பொல்லாப்பு அவரோட வாழ்க்கையில் என்ன செய்யப்படுது, கட்டவிழ்க்கப்படுது. அதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒன்று குருந்தியர் 6:18 பின்பகுதியை வாசிக்க கேட்போம். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது தன் சரீரத்தில், அதாவது கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற சரீரத்தை எடுத்து பாருங்கள் வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்த போது என்ன அது, தாவீது அதை ஒப்பு கொடுத்த, ஏன் அவ்வளோ பெரிய ஒரு விளைவை தாவீது, ஏன்னா தாவீது தேவனுடைய மனுஷன், ஆனால் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தவ ஏன் அவ்வளோ வேதனையாக அந்த பாவத்துக்கு பின் ஏன் அனுபவிச்சார்னா, அது காரணத்தை வேதம் இங்கே சொல்லுது பாருங்க. அதாவது அந்த விபச்சார வேசித்தன பாவத்துக்கு ஒருவன் இடம் கொடுக்கும்போது அது என்ன, அது என்ன ஆகுதான், வசனம் சொல்லுது, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்குமா, ஆனால் வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான், தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அப்போ இது வந்து மற்ற பாவங்களை காட்டிலும் மிக விரைவாக ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து அழிவை உண்டு பண்ணுது, இது அவனுடைய சரீரத்தை என்ன செய்திருது, அழிச்சிருது போகிற. அதனால தான் பிசாசு பாருங்கள் பிரதானமாக எல்லாருடைய வாழ்விலும் முதலாவது கொண்டு வர பாவ சோதனை இந்த பாவமாக, இந்த உபச்சார வேசித்தனத்துக்கு எடுத்த பாவமாக என்ன செய்து இருக்குது. ஏன்னா ஒருவரை வேகமாக அழிக்கணும்னா, அவங்க சரீரம் உட்பட எல்லாத்தையும் வேகமாக அழிக்கணும்னா, இந்த பாவ ஒருவரை அடிமைப்படுத்திட்டா அவர்கள் விரைவாக அழிந்து போயிடுவாங்கன்னு வேதம் சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ அதனால தான் ஒருவரை வேகமாக அழிக்கணும்னா, இந்த பாவத்துக்கு பிசாசு அடிமைப்படுத்திட்டா போதும், அவங்க வேகமாக அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ரோமர் 6:12 கட்டளை எடுக்கிறார், எப்பா சரீரத்தின் இச்சைகளுக்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் அந்த பாவம் என்னது ஆளாதிருப்பதாக, அந்த பாவம் ஒன்று ஆளுகை செய்ய என்ன அதை விடாத அப்படிங்கிறார். அந்த அந்த பாவத்துக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காதன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட பாவ சோதனை தாவீதுக்கு வந்தது போல் நமக்கும் வரும்போது நம்ம என்ன செய்யணுமா பாருங்கள், அது என்ன செய்யணும்னு சொல்லி தான் இங்கே 1 Corinthians 6:18 முன்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு பாருங்கள், வேசித்தனத்துக்கு என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்க பாருங்கள். இதை தான் யோசேப்பு செய்ததை நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்கள். திருப்பி கொள்ளலாம் ஆதியாகமம் 39:9 நாம் போகும் பாருங்கள். இந்த வசனத்துக்கு அப்படியே என்ன செய்தார், யோசேப்பு கீழ்ப்படிந்ததுனால தான் அவர் வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் வராதபடி அவர் தப்பித்து கொண்டார் பாருங்கள். 7:8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானியின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த இருதயத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் சொல்கிறார், எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அவர் போத்திபாரின் மனைவியினால் பாவம் செய்யும்படி இழுக்கப்பட்ட போது
அவர் சொல்கிறார், ஏன் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. சொல்கிறாரு, போத்திபார் தன்னுடைய வீட்டிலுள்ள எல்லாத்துக்கும் தன்னை என்ன செய்தார், எஜமான் ஆக்கிட்டார். நீர் அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால உன்னை எனக்கு என்ன செய்திருக்கார், விலக்கி வச்சுருக்காரு. அப்போது என் எஜமான் என்னை இவ்வளவு நம்பி இருக்கும்போது நான் எப்படி இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் இணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இப்போ தான் ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் இப்படிப்பட்ட பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது நான் வெறும் என் எஜமானுக்கு விரோதமாக பாவம் செய்யலை. அந்த பாவத்துக்கு இணங்கும் போது யோசேப் சொல்கிறாரு, பாவம் எல்லாமே முடிவில் அது யாருக்கு விரோதமானதாக இருக்குதா? அவர் சொல்கிறார் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாய், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படி அப்படிங்கிற உணர்வு அவருக்குள்ளே என்ன செய்து வருது பாருங்கள். வந்ததுனால தான் பாருங்கள் அவர் 1 கொரிந்தியர் 6:18 சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அங்கே வேதம் என்ன கட்டளையிடுது, மாம்சத்தின் இச்சை சோதனை வரும்போது, விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்து அந்த சோதனை வரும்போது என்ன பண்ணணும், அதற்கு என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்கள். இங்கே யோசிப்பது அப்படியே செய்கிறார் பாருங்கள். இப்போது ஆதியாகமம் 39:12 அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. யோசேப்பு பாவம் செய்யும்படி பிடித்து இழுக்கப்படுகிறான். ஆனா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். என்ன செய்யணும், பேசித்தந்ததுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் கட்டளையிடுகிறது. அதே போல் அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்தை விட்டு ஓடியே என்ன செய்தான், போயிடுறான். அதனால தான் பாருங்கள் யோசேப்பு பெரிய வேதனையிலிருந்து என்ன செய்கிறான், தப்பு வைக்கப்படுகிறான். தாவீது அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால பெரிய இழப்புகளை வேதனையும் சந்திக்கிறான். ஆனால் யோசேப்பு தன்னோட வாழ்வில் பெரிய இழப்பு சந்தித்து விடாதபடி பாருங்கள் கர்த்தருடைய அவன் ஆவிக்கேற்றபடி நடந்து அந்த மாம்ச இச்சை என்ன செய்கிறான், மேற்கொள்ளுகிறான், விலகி பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாமும் அதை தான் செய்யணும் பாருங்கள். நாம் உணர வேண்டி இன்றைக்கி உணர வேண்டிய சக்தி என்னது, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் ஒரு அவயமாய் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது இது கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யணும், யோசேப்பை போல நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் துண்டகான துணியானு அந்த இடத்த விட்டே என்ன செய்யணும், ஓடி போயிடணும். அல்லது தாவீதை போல தவறான விதத்தில் இச்சையின் பார்வையோடு ஒருத்தரை பார்க்கறதுக்கு நம்ம சோதிக்கப்படும் போது, அல்லது அசுத்தமான காரியங்களை செல்ஃபோனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அசுத்தமான காரியங்களை பார்க்க ஒருவேளை நம்ம இழுக்கப்படும் போது உடனே என்ன செய்தரணும், அதை அந்த இடத்த விட்டு விலகி ஓடணும். உடனே அந்த இதை உடனே என்ன செய்தரணும், அதை செல்ஃபோனில் அந்த ஆப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் அந்த இடத்த விட்டு ஓடிடணும். டிவியில் ஒருவேளை நம்முடைய கண்களை இச்சிக்கிற விதத்தில் ஏதாவது ஒன்று இழுக்கிற மாதிரி இருந்தால் உடனே சேனலில் என்ன செய்தரணும், மாற்றிடணும். ஆண்டவர் சொல்ல விலகி என்ன செய்யுங்க, ஓடுங்க. ஏன்னா நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, Romans 6:13 நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட சரீரத்தின் அவயங்களை பாவம் செய்கிறக்கு என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் மரித்தோர்லேருந்து பிழைத்திருக்கிறவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு முதல்ல உங்களை ஒப்பு கொடுத்து உங்களோட சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்ன செய்யுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் யோசேப்பை போல் உங்கள் சரீரத்தை பாவத்துக்கு விலகி ஓட ஒப்பு கொடுக்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளை, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த தேவையில்லாத அந்த இழப்புகள் வேதனையிலிருந்து நீங்களும் என்ன செய்வீர்கள், யோசேப்பை போல
தப்புவிக்கப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்தமாய் சரீரத்தை காத்துக்கொள்வதற்கு நீர் கற்றுக் கொடுத்த இரண்டாவது சத்தியம், ஆண்டவரே எங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இப்போ இருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. ஆதலால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே ஒருவேளை தாவீதை போல மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை, அந்த உபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த அந்த பாவ சோதனை வரும்போது ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே அப்படிப்பட்ட சோதனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிப்பு வாழ்க்கையிலேருந்து கற்றுக் கொடுத்தீங்க. விலகி ஓடுங்கள், விலகி ஓடுங்கள். இன்றைக்கி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை வரும்போது யோசிப்பை போல அந்த இடத்தை விட்டு விலகி ஓட முட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. விலகி ஓட உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் அதற்காக உங்களோட பிள்ளைகளை பலப்படுத்துவீரா? பலப்படுத்தி அதன் மூலம் வாழ்விலே பெரிய இழப்புகளுக்கும் வேதனைகளுக்கும் உங்களோட பிள்ளைகள் தப்புவிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.